ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார்ஜா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன ஷாப்பிங் பிளாக் தான் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்கும் இங்கே ஃபிஷ் மட்டும் இல்லை மீட் இருக்குது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கூட கிடைக்கும் எல்லாத்துக்கும் செப்ரேட் மார்க்கெட் இருக்குது உள்ள செப்பரேட் செப்ரேட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இங்கே ஃபிஷ் வாங்க வந்ததுனால செகண்ட் கிட்டே பார்க் பண்ணியிருக்கோம் காரை இங்கேருந்து இப்போ போகிறோம் செகண்ட் என்ட்ரன்ஸ் தான் வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் இருக்கும் இப்போது உள்ள என்ட்ராய் போனதுமே ரைட் சைடில் போட்டிருக்கு பாருங்க மீட் மார்க்கெட்டு இதுக்குள்ளே போனோன்னா மீட் எல்லாமே இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் வாங்க வந்ததுனால ஃபஸ்ட்டு ஃபிஷ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலான்ட்டு போயிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட்ஸ் இருக்குது இதுதான் ஃபிஷ் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸு இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் எப்போவுமே நாங்கள் உள்ள ஃபிஷ் வாங்க வந்ததுமே ஒரு ரெண்டு டைம் போய் பார்ப்போம் ஃபுல்லாக எல்லா ஷாப்பையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே வாங்கலான்னு டிசைட் பண்ணுவோம் நாங்கள் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃபிஷ் வாங்கலான்னு வந்திருக்கோம் ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் தொலாகிட்ருக்கோம் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் ரொம்ப கம்மி தான் அதிகமாக எதுவுமே இல்லை ஒரே வெரைட்டி தான் இருந்தது இந்த செரி மாந்தல் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் மட்டும்தான் இருந்தது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷுன்னு ஸோ அதனால் நாங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே எல்லா வகையான மீன்மே கிடைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ரெண்டு மூணு வெரைட்டி மட்டும்தான் இருக்குது ரிப்பீட்டடாக அதர்வைஸ் நம்ம எப்பவுமே இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கும் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எல்லா வெரைட்டியுமே கிடைக்குங்க நிறையா எர் இறால் ப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கூட நிறைய இருக்கும் இங்கே அப்புறம் கிராப் இருக்கும் எல்லாமே கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து மீனுக்கெல்லாம் மசாலா தடவி வச்சிருக்காங்க இதை வந்து நம்ம அப்படியே வாங்கிட்டு போய் வீட்டில் க்ரில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து க்ரில் ஷாப் இருக்கு அங்கே கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்களே க்ரில் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லா குழந்தைங்களும் இந்த ட்ராலியில் உட்காந்துட்டு தான் போகிறாங்க அவையும் மட்டும் தான் வருவான் இப்படி சைடில் பிடிச்சிட்டு அது மேலே கால் வச்சுட்டு இப்படியே தான் வருவான் கீழேல்லாம் விழுக மாட்டான் பட் இது இப்போ தான் வருவான் உள்ளே உட்காரவே மாட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஃபிஷ் டேங்க் இருந்தது இந்த மாதிரி அங்கே கட்டிங் க்ளீனிங் கொடுக்குற எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க நிறைய கலர் கலர் ஃபிஷ் இருந்தது இது பாருங்க ஒரு பெரிய ஃபிஷ்ஷு பார்க்குறக்கே அப்படியே ஸ்னேக் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பல்லெல்லாம் கூட இருக்குது இதுக்கு நிறையா இருந்தது ஒரு நாலஞ்சு மீன் இருந்தது ரொம்ப லென்த்தியான ஃபிஷ் இது இது சாப்பிட்றதுக்கா என்னன்னு தெரியல பட் அந்த டேங்கில் போட்டு வச்சுருந்தாங்க பார்க்குறக்கு அதோட ஸ்கின் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் சீட்டாக மாதிரி இருக்கும் அந்த சிறுத்தை புளியோட தோல்ல எப்படி புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தா இந்த ஃபிஷ் ஏதோ ரொம்ப பிடிச்சிருச்சு அவனுக்கு அதுக்கப்புறமா ஓகே நாங்கள் ஃபிஷ்ஷு வாங்கிடலாம் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு க்ளீன் பண்ண கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வந்திருந்தோம் மாந்தல் சொல்லிட்டு இந்த மீன் தான் அது இது வாங்கினோம் ஃபஸ்ட்டு இது வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணி இங்கேயே கொடுத்துடுவாங்க இதை நம்மளும் வீட்டுக்கு போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் எதுவுமே ஆகாது நம்ம இங்கே வாங்கிட்டு அதுக்கு பேமெண்ட் வந்து தனியாக ஒரு செப்பரேட் கவுண்டர் இருக்குது அங்கே போய் பே பண்ணணும் நான் சொன்னேன் நிறையா ஃப்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் இங்கே இருக்கு பாருங்க குட்டி குட்டி இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறமா இந்த மீன் தான் நாங்கள் வாங்கினோம் செரி மீன் இதுவும் நல்லாயிருக்கும் முள் கம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்புறம் நம்ம மீன் வாங்கிட்டு அதை கொண்டு வந்து இந்த கவுண்டரில் கொடுத்துடணும் இங்கேயும் வந்து அமௌண்ட் பே பண்ணணும் இவங்க அங்கே க்ளீன் பண்ணி கொடுத்துடுவாங்க அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அது வரைக்கும் வெயிட் இருக்கோம் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா க்ளவுன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபைண்டிங் நீமோ அந்த படத்தில் வந்த ஃபிஷ்ஷு குட்டி ஃபிஷ் தான் நான் ஜூம் பண்ணி எடுக்கிறதுனால இந்த மாதிரி பெருசாக தெரியுது இங்கேயும் இதே மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நிறைய எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷும் இருந்தது க்ளீன் பண்ண கொடுத்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும் எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா அந்த ஆழ்கடலில் இருக்கிற மீன் மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம நார்மலாக டிபார்ட்மெண்ட்ஸ் டூ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட இங்கே வாங்குகிற ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அது வாங்கினதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக அமௌண்ட் பே பண்ணணும் ஒரு வ இப்போது அவங்க வந்து செலக்டிவாக வச்சுருப்பாங்க ஒன் கேஜிக்கு த்ரீ திராம் ஃபோர் திராம் அந்த மாதிரி நம்ம அதை கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து எந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறோமோ அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே வந்து மசாலா போட்டு வச்சுருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருக்கிறத வாங்கிட்டு நம்ம இங்கே பக்கத்துலேயே வந்து உள்ளேயே இருக்கும் ஷாப்பு கிரில் ஷாப்பு அங்கே கொடுத்தோன்னா க்ரில் பண்ணி கொடுத்துடுவாங்க நாங்கள் வந்து ஃபிஷ்ஷு டெலிவரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் அந்த கிரில் ஷாப்பிங்கை கொடுத்தோன்னா வந்து க்ரில் பண்ணி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு மீட் மார்க்கெட் போகலாம் இப்போது அங்கே மீட் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் ஆடோட தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் அக்கா அக்கா பிரித்து வச்சுருப்பாங்க பாருங்கள் பிரெயின் லிவர் எல்லாமே தனித்தனியாக இருக்கும் குடல் இது வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்து மேலே வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் இருந்து எல்லாமே தனியாக இருக்கும் ஈரல் இது பாருங்கள் கால் அதோடய ஸ்கின்னு எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க நமக்கு எது வேணும்னு சொல்கிறோமோ அதை வெயிட் போட்டு நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம் ஆடு மட்டும் இல்லை மற்ற எல்லாமே எல்லா வெரைட்டியுமே இங்கே கிடைக்கும் இந்த பெரிய பெரிய கால்லாம் பார்த்தீங்கன்னா மாடோடது இது மாடு இருக்குது பாருங்க அதோட தலையெல்லாம் வச்சுருக்காங்க கேமல் கூட கிடைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்கும் அதுக்கப்புறமா முட்டை இது வந்து ஃப இங்கே நாட்டுக்கோழி முட்டை அது எல்லாமே கிடைக்கும் இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை இது பாருங்க காடை முட்டை அது கூட இங்கே இருக்குது அதுக்கப்புறமா இது எல்லாமே வந்து மீட்டு தான் நமக்கு வந்து கறி எவ்வளோ வேணும்னு சொல்கிறோமோ அந்த பேக் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து இருந்து வெயிட் போட்டு நமக்கு எடுத்து கொடுப்பாங்க நம்ம ஆல்ரெடி கிரில் ஷாப் பார்த்தோம் கிரில் பண்றதுக்காக வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இங்கேயும் வச்சிருக்காங்க மசாலாலாம் போட்டு நம்ம வாங்கிட்டு போய் அப்படியே கிரில் பண்ணக்கு கொடுத்துக்கலாம் கொத்துக்கறி எல்லாம் கூட இருக்கு பாருங்க அவ்வளோதான் அடுத்தது வந்து நம்ம இப்போ வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் உள்ள எண்டர் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் எப்போவுமே ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் அதெல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க பட் இது எப்படின்னா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரூட்ஸ் போட்டு பண்ணியிருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ரூட்டோட பல்ப் இருக்கும் பார்த்தீங்களா அதை அரைச்சிட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ்க்ரீமாக பண்ணி கொடுத்துருந்தாங்க மேங்கோவோட பல்ப்பில் மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தாங்க அதுதான் அவ்வி வச்சுருக்கான் இப்போ கையில் இதில் வந்து சுகரே இருக்காது இந்த ஐஸ்கிரீமில் சுகர் போடவே மாட்டாங்க ஜஸ்ட் அந்த பல்ப் மட்டும்தான் இருக்கும் அடுத்தது இந்த நம்மளோட வெஜிடபிள்ஸ் ஆனியன் இதெல்லாமே இருக்கு பாருங்க இதுதான் வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டு இந்த மாதிரி தனித்தனி கடையாக இருக்கும் லைனாக ஃபுல்லாக கடையாக இருக்கும் நம்ம எந்த கடையில் வேணுமோ நிறுத்தி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட்ஸு நட்ஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஷாப் இருக்குது டேட்ஸ் எல்லாம் கூட நிறைய ஷாப் இருக்குது டேட்ஸ் வாங்குறதுக்கு கூட நான் சொன்னேன் இல்லையா சாக்லேட்ஸ் பாருங்கள் நிறையா இருக்குது வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கும் நட்ஸும் இருக்குது அப்புறம் ஆலிவ்ஸ் பாருங்கள் சீடெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃபார்ம் கீன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இப்போது நாங்கள் இந்த கடையில் தான் வந்து கருவேப்பில் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் எல்லா வகையான கீரை எல்லாம் இருக்குது பாருங்கள் வெந்தயக்கீரை அந்த சவுப்பு கீரை எல்லாமே இதில் இங்கே இருக்குது லெச்சி எல்லாமே கூட கிடைக்கும் இங்கே தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வந்து பொறுக்கி எடுத்துக்கலாம் எதுவும் தக்காளி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயே வெயிட் போட்டு கொடுத்துருவாங்க இங்கேயே பில் பில் பே பண்ணிடணும் அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் உருளைக்கெழங்கு கிழங்கு எல்லாமே இருக்குங்க ஸ்வீட் கார்ன் கூட இருக்குது பாருங்க இப்போது இங்கே வந்து இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு வாட்டர்மலன் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா சீசன்லேயுமே கிடைக்கும் இது வந்து இந்த குட்டி ஆரஞ்சு இப்போ இங்கே வந்து சீசனில் இருக்குது எல்லா கடைகள்லேயுமே இருக்குது இது ஒரு பேக் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒன் கிராம் தான் அது ஒன் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்குது கிரேப்ஸ் பனானா எல்லாமே இருக்குது பாருங்கள் சீத்தாப்பழம் கூட கிடைக்குது பட் இதில் கொஞ்சம் நம்ம மூறும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் மாதுளம்பழம் இருக்குது லெமன் இருக்குது அவக்கேடோ பாருங்கள் நிறையா இருக்குது இது பாருங்கள் பப்பாளி பழம் இது எல்லாமே வந்து நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கு அப்புறம் அவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் ரொம்ப இஷ்டம் செப்பல் கூட ஸ்பைடர் மேன் செப்பல் தான் வச்சிருப்பான் ஸ்பைட்ருமேன் மாஸ்க் பார்த்ததும் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி வாங்கிகிட்டு இருந்தான் அவ்வளோதான் நாங்கள் எங்களோட ஷாப்பிங் முடித்தாச்சு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து பார்த்தா எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லோரும் போயிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு கார தான் இருந்தது அப்புறமா நாங்கள் வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே செத்துடுச்சு ஒன்றே ஒன்று தான் இருந்தது ஸோ அது மட்டும் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வாங்கலான்ட்டு போயிட்டுருக்கோம் கடைகள்லாம் இப்போ க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு மேபி இருக்கான்னு தெரியல பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் இந்த பில்டிங் பாருங்கள் இதுதான் வந்து ட்ரெயின் பில்டிங் இது பார்த்தா அப்படியே பார்க்கறக்கு ட்ரெயின் மாதிரியே இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஷாப்பிங் கடை இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஷாப்பு தான் உள்ளே இருக்கிறது எல்லாமே இன்னொரு நாள் நான் இந்த ட்ரெயின் பில்டிங்குள்ளே போய் உங்களுக்கு பிளாக் போடுறேன் இது பாருங்கள் இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷு ரெண்டு வாங்கிட்டு வந்தோம் இந்த கப்பீஸும் அதுக்கப்புறமா இந்த ஃபைட்ரும் எனக்கு இந்த ரெண்டு மீனுமே ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே நான் இது வீட்டில் வச்சிருப்பேன் நாங்கள் லாஸ்ட் டைம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த இந்த மீன் எல்லாமே செத்துடுச்சு அப்புறம் இந்த ஃபைட்டர் இதே மாதிரி தான் ப்ளூ கலர் இதே தான் வாங்கியிருந்தோம் பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் சமைச்சிட்ருக்கும் இருக்கும்போது அவையோ அதை நெட் எடுத்து பிடிச்சிட்டான் பிடிச்சி கொண்டு போய் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டான் அதை வந்து தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேருந்து வெளியே எடுத்து தூங்க வச்சுட்டான் அதனால் அது செத்து போயிடுச்சு அப்புறமா இதெல்லாம் தான் நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷு இந்த பெருசாக இருக்க அந்த ப்ளூ கலர் மட்டும் வந்து ஆல்ரெடி இருந்தது இது கூட நான் டோட்டலாக நாலு வாங்கினோம் எல்லாமே செத்துருச்சு இது ஒன்று தான் இருந்தது இப்போது இந்த மற்ற ஃபிஷ்ஷெலாம் வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வளாக் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஷார்ஜா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்